தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சீதராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க எலெக்ஷன் பாலிடிக்ஸ் போதும், நாட்டு நலனுக்கு வாங்க. ரெண்டு கட்சிகளையுமே சொல்லியிருக்காரு, நீங்க ரெண்டு கட்சிகளும் மெசேஜ். அது ரொம்ப தெளிவான ஒரு இன்டைரக்ட் மெசேஜ். அது ரொம்ப டீசென்டா ஒரு, ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் ஜுடிஷியல் ரிஃபார்மா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரங்களையும் எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த வித சேஞ்சுமே இல்லாம அப்படியே கண்டினியூ பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க கேபினெட்ல மினிஸ்டர் சொல்றீங்க, ஆமா, அவங்களுக்கு ஏன் இந்த தனக்கு கைக்கு அடக்கமாக எஸ்மென் அப்படிங்கிற அளவுல தான் வந்து இருக்காங்க. அவங்க கெப்பாசிட்டி என்னங்கிறத பத்திலாம் கவலை இல்லை. இந்த டேர்ம்ஸ் கண்டினியூ பண்றதுக்கும் இந்த இதில் வந்து அதே மாதிரியான போர்ட்போலியோஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவ சித்தாந்த இதுங்கிறது அது கிடையாது. அது இந்த தனிப்பட்ட மனிதர்களையும் துடிப்பாடுவதும் தனிப்பட்ட மனிதர்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதும் கிடையாது. அதாவது யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு, அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ இல்ல தனிப்பட்ட ஒரு ஒரு கூட்டத்துக்கோ வந்து இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, நம்ம சொன்னா கேட்பாங்க, சோ இவங்களை நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டு மற்றவர்களுக்கு சீட்டை ஒதுக்கிடலான்ற மாதிரி செயல்பட்டதா இருக்கு. அப்படிதான் நீங்க கன்வே பண்ணி சொல்றீங்களா சார்? யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசம் எடுத்தா யோகி ஆதித்யநாத் மிகப்பெரிய தலைவராக பரிமளித்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் சூப்பரா வின் பண்றாரு, அடுத்த முறையும் வின் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், அவர் வந்து தெளிவான ஒரு, அதாவது ஐடியாலஜிக்கலி நல்ல மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களுடைய ஒரு லிஸ்ட் ரிசல்ட் தான் அவங்களுக்கு ஒரு குட்டை வைத்திருக்கிறது. ஆனா உண்மை என்ன நினைச்சாங்கன்னா, தாங்கள் லார்ஜர் தேன் லைஃப் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படின்னா பாஜகவுடைய மாநில இது இருக்கு இல்லையா, மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களுடைய ஸ்டேட்டியம் இருக்கு. இதையெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம மோடிஜி பேர்லயே வின் பண்ணிடலாம் எல்லா மாநிலத்தையும் நினைச்சாங்க. நாட் அபவுட் இண்டிவிஜுவல், நம்மளுடைய டெமோக்ரஸியும் சரி, நம்மளுடைய மக்களும் சரி, அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. மக்கள் வந்து ஒன்றும் இல்லை, 2015 எடுத்தீங்கன்னாக்க 2017 டிமானடைசேஷன், எதிர்கட்சிகள் என்ன சொன்னால் கூட அதை மக்கள் வந்து வரவேற்றாங்க. அதுவும் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் வரவேற்றாங்க. அதுக்காக 2019 இன்னும் பெரிய வெற்றியை கொடுத்தாங்கன்னு நீங்கள் பார்க்க. அப்படி இருக்கும்போது இந்த முறை எந்த மாதிரியாக அவங்க கொடுத்துருக்கணுங்கிறது உங்களுக்கு. சார், பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து சிறுபான்மை மக்களை, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவ மக்களையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து தப்பான கருத்துக்களை சொன்னதுனால மக்கள் வந்து, நான் வந்து ஒரு தப்பான கருத்தை சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நண்பர் இருக்கார், நான் ஒரு தப்பான கருத்தை சொல்றேன். அப்போ அது தப்புங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நீங்க இல்லை இது தப்பு இது கரெக்ட் ஒரு வாதத்தை வச்சணுமா இல்லையா? அதைதான் இப்ப ஆட்சி பிடிச்சிருக்கும், இனி பண்ண போறோம்ன்றாங்க. இதுல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல பல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலாம் நல்லதெல்லாம் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மருந்துகள், ஜெனரல் சிவி கேந்திரா, இந்த ஆயுஷ்மான் திட்டம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு நிறைய மெடிசன். ஆமா, அது மட்டும் இல்லாம லோஸ்ட் காஸ்ட்ல நீங்க வந்து மருத்துவம் அப்படின்னு இருக்காக்க மக்களுக்கான இந்த செலவுகள் வந்து குறையுது இல்லையா. கிட்டத்தட்ட 400 நீங்க பிரைவேட் டாக்டர் கிட்ட வாங்குனீங்க அப்படின்னாக்கா, அதே பிரைவேட் மெடிக்கல் ஃபார்மசியில வாங்குறீங்க, அதே ஜெனரிக் மெடிசன் இங்க அரசு தரப்புல கொடுக்கும்போது 90-80 ரூபாய்க்கு மொத்தமா கிடைக்கும். அப்படின்னாக்கா எவ்வளவு சேவ் ஆகுது ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து டாக்டர்ஸ் வந்து பொது அரசு மருத்துவமனையில இருந்தா கூட பல நேரங்களில் வெளியில மெடிசன் எழுதி கொடுப்பாங்க, இங்க இருக்கிறது போக. அது மாதிரி ஸ்பெஷல் மெடிசன் அதெல்லாம் நீங்க வெளில வாங்குறது, இந்த மாதிரி அது ஒவ்வொரு விவகாரமும். அதே மாதிரி வந்து உழவர்களுக்கு வந்து உதவித்தொகை இந்த மாதிரியான, அதுலேயே இங்கே கோல்மால் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தோம், அதெல்லாம் பிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. முயற்சியெல்லாம் அது வேற கதை, அது வேற கதை. அது அது வந்து இவங்க பண்ணாங்கன்னு சொல்றேன், நான் சொல்றது நடைபெற்றது அதெல்லாம் பிடிச்சாங்க கொண்டு போய் சேர்க்கறது. அது அது வந்து தவறாக போய் சேர்ந்தா அது எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு தான் சிஸ்டம் எல்லாமே இருக்கு, செக் அண்ட் பேலன்ஸ் இட் இஸ் வெரி குட். அடுத்தது கேஸ் கேஸ் வந்து உஜாலா திட்டத்தில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா, கேஸில் ஏறுது அப்படிங்கன்னா அப்புறம் தான் வந்து கூடுதலாக வந்து நாங்கள் வந்து இந்த உஜாலா இதில் வந்து நாங்கள் வந்து அடிஷ்னல் கேஸஸ் இதெல்லாம் கொடுக்குறோம், அப்புறம் வந்து நாங்கள் வந்து சப்சிடைஸில் கொடுக்குறோம், இந்த மாதிரியாக எல்லாமே வந்து அவங்க சொல்லி அடுத்த கட்டமாக அந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து அந்த அளவுக்கு இருக்கும், ஏன்னா கரன்சி வந்து உங்களுக்கு வீட்டார்த்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து வேர்ல்டு ஆஸ்பெக்டில், ரெண்டாவது வந்து ஃபியூவல் ப்ரைஸஸும் வந்து ஆஸ்பெக்ட் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கொண்டு தான் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்.
சார், எனக்கு இப்போ காங்கிரஸ் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை தான் வந்து முன்னிறுத்தினாங்க. எங்கள் தலை நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை முன்னிறுத்த விரும்பல, நாங்கள் வந்து மேனிஃபெஸ்டோ வருத்துறோம், எங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. பிஜேபியும் அவங்களோட மேனிஃபெஸ்டோ வச்சாங்க, ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்களோட மேனிஃபெஸ்டோவை முன்னிறுத்தி அவங்க வந்து வாக்கு கேட்கல. மோடியின் கேரண்டி அப்படின்ற ஒரே இதில் தான் கேட்டாங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷன் நாயுடு இவங்களோட ரெண்டு பேர் கேரண்டி தேவைப்படுதா இல்லையா? வேணும்னா வச்சுப்போம், வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஒரு கூட்டணி என்பது அப்படி இருக்க வேண்டும், அதாவது அதுல வந்து கொள்கைகள்லாம் நம்ம மாறுபடலாம், ஆனா எதுவோ ஒரு இந்த விஷயங்கள் இருந்தால் நம்ம அதெல்லாம் கத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு நம்ம வந்து சரியான இதா நோக்கி போகணும், அந்த இலக்கை அடையணும், அதெல்லாம் இருக்கு. சந்திரபாபு நாயுடு ரெடியா இருக்காங்க, நாங்க இங்கதான் இருக்க போறோம்ன்றதுல தெளிவா இருக்காங்களே. அவங்க இன்னைக்கு இருக்காங்க, அவங்களுக்கும் இவங்க தேவை, இவங்களுக்கும் அவங்க தேவை. அதான் நிதிஷ்க்கு வந்து ஆக்சுவலி நிறைய ஃபேவர்ஸ் பண்ணிருக்காங்க பாஜக. அவர்கிட்ட கம்மியான சீட் இருந்தப்போ கூட அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் உட்காந்த வச்சு அழகு பார்த்தாங்க அப்படிங்கறத தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துல பாஜக பண்ணிருக்காங்க இல்லையா? அதான் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய கணக்குகளும் இருக்குல்ல, அதனால அது சும்மா பண்ணிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இதேதான் இப்ப மாநிலத்துல இப்ப திமுக ஒரு கூட்டணியில ஒரு கணக்கு உண்டு, நீங்க மத்தியில ஆட்சி அமைச்சா நீங்க காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரிஸ வந்து கட்டாயமா திமுக கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அதே கூட்டணியா இது பண்ணும்போது மாநிலத்துல ஆட்சி திமுக அமைக்கும் போது அவங்க ஒரு மினிஸ்ட்ரி கூட ஏதானும் ஒரு மினிஸ்ட்ரியை பத்தி உங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டாங்கன்னு பொறுத்த பார்த்தா கூட்டணி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர்ல ஒரு சில கட்சிகள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. சுயாட்சின்னா நாங்க மட்டும்தான் ஆட்சியில இருப்போம், நீங்க அதெல்லாம் கேட்காதங்கிறது தான் இருக்கும். நேத்து இங்க நடந்த காமராஜர் அரங்கத்துல நடந்திருக்கு, நம்ம அந்த செய்திகளை பார்த்திருப்பீங்க நீங்களும், காங்கிரஸ் உடைய கட்சிக்குள்ள நடந்த அந்த உட்கட்சி பூசலை நம்ம பார்த்திருப்போம். அது அது தமிழ்நாட்டுல அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆகும், சரி, எல்லா இடத்துலயுமே அவங்கவுங்க அடுத்தடுத்த கட்டம் பண்ணா தலைவர்கள் மாறுவாங்க, எல்லாம் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும். தங்களுடைய இதுல வந்து நமக்கு அடுத்த கட்டமா கட்சியை நகர்த்துறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஒரு சிலர் வந்து இல்ல நான் அடுத்த கட்டத்தை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கிற சகோதரர், அவர் வந்து கொஞ்சம் ஒரு அக்ரஸிவான பர்சன், தன்னுடைய இதுல வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும், அவங்கவுங்கள அவங்கவுங்களுடைய இதை வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறது பாப்பாங்க. அதனால அவங்கவுங்க அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. எதுவும் சரி தப்புலாம் சொல்ல முடியாது, ஏன்னா சரி தப்புங்கிறது எது டிஃபைன் பண்ணுதுன்னா அவுட்கம் தான் டிஃபைன் பண்ணும். இப்போ நான் என்ன சொல்றேன், இவர்கள் செய்வது சரி தவறுங்கிறது என்னுடைய பார்வையில இருக்கும், உங்க பார்வையில அது சரி தவறுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அது அவுட்கம் வச்சுதான் நம்ம வந்து மக்கள் வந்து டிசைட் பண்றது சரியோ தவறோங்கிறது அவுட்கம் வச்சு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பல இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு, இதுல வந்து பல அனுமானங்கள், அதுல வந்து பல நம்ம என்ன சொல்லக்கூடியது கண்டிஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எல்லாமே நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அதுல. அவ்வளவுதான். டக்குன்னு சுருக்கமா ஒரு கேள்வி சார், நீங்க சொல்றதை வச்சு ஒரு சில விஷயங்கள் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, இல்ல பாஜக சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, மோடியால் பிஜேபி சரிகிறதா? மோடி எழுந்து நின்றது பிஜேபியால், அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது மோடிங்கிற பிம்பமே வந்து தனி மோடியாக ஒன்றும் பெருசா வந்திருந்த பிஜேபிங்கிற ஒரு பின்புலம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு பல வருடங்களாக பல பேர் தியாகம் செஞ்சு வந்ததுல அந்த ஏணிப்படிகளுக்கு மேல் நின்றுதான் மோடி உயரமாக தெரிந்தார். ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்ங்கிறது குவஸ்டினபிளா இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபாலோவர்ஸுக்கு அதாவது பொதுவாக மைண்ட் செட் வந்துச்சு. இன்னொன்னு இந்த இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, ரியல் பேட்ரியாட்டிக் இன்டெலெக்சுவல், ஏன்னா இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து எதை கேட்டாலுமே வந்து 400 தாண்டி தான் வாக்கு வரும், இந்த சீட்லாம் வரும்னு பேசின கும்பலுக்கு அதெல்லாம் நான் சொல்ல, நிஜமாகவே ஆரம்பம் தொட்டு சொல்லி கொண்டிருப்பது இது அடுத்தது வர்றது வரும், என்டிஏ கவர்மெண்ட் தான் வரும், இந்த அளவுக்கு தெளிவாக எல்லாமே சொல்லப்பட்டது. 300 அப்படிங்கிறது 300க்குள்ளே தான் அப்படிங்கிற அளவுக்கு நான் இப்போ நான் பேசும்போதும் அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல கூட நான் வந்து போறேன், நான் சொல்ல சொன்னேன் இந்த எக்ஸிட் போல் எல்லாம் இது பயஸ்டு, சுத்தமா தவறானது, இதுக்கு சம்மதமே இருக்காது. எல்லா இடத்துலயும் நான் திரும்ப திரும்ப சொன்னது என்டிஏ சப்போர்ட்ல என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும், ஆன் பிஜேபியோட தலைமை அப்படித்தான் நம்பர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், 32-33 சீட் வரைக்கும் திமுக டெஃபினட். இந்த 6-7 சீட்லதான் என்ன பிரச்சனை, என்ன அடுத்த கட்டமா இருக்க போகுதுங்கிறது தான். என்ன அதை எப்படி பண்ண போறாங்க, யாரு ஒருவேளை கூட்டணியில் இருந்திருந்தா அது இதுவா இருக்குமோ? ஏன்னா ஏடிஎம்கே என்ன ஒரு தப்பு பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா முதல்ல வந்து தன்னுடைய ஒற்றை தலைமை நிலைநிறுத்தணும் அப்படின்னு எடப்பாடி வந்து முயற்சி பண்ணாங்க. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், அவங்க கடந்த முறை ஒரே ஒரு சீட்டு வாங்குறாங்க, என்ன குறைஞ்சிட்டு இருக்கு, ஒன்னும் இல்லைன்னா போ
இந்த வாட்டி வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஆனா என்ன கட்சியில என்னுடைய கண்ட்ரோல் முக்கியம், என்னுடைய ஒற்றை தலைமை முக்கியம் அப்படிங்கிற முறையில வந்து அவர் ஒரு சதவீதம் வாக்கு கூடி ஒரு சதவீதம் வாக்கு கூடி இருக்குன்னு சந்தோஷம், எவ்வளவு கரிஞ்சதுல ஒரு சதவீதம் கூடி இருக்குன்னு அவர் சொன்னாரா, அதை விட்டுருவோம். சரி, அடுத்த விஷயம், ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில வந்து பாஜகவுக்கு இந்த சமயத்துல ஒண்ணு முன்னாடியே பண்ணிருக்கணும், இந்த கடைசி வரைக்கும் கூட்டணி பேசிட்டு கடைசி நேரத்துல பண்ணது தவறான விஷயம். ஏன்னா உங்களுக்கு போதுமான ஒரு அவகாசம் இல்லை கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறது, கோவிட் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து சென்ட்ரல்ல பவர் வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்போ அது முடிவுங்கிறது வந்து தாமதமாக எடுக்கப்பட்டது, அது ஒரு அது அந்த வகையில ஒரு சரியான முடிவா ரிசல்ட் அதான் திரும்ப சொன்னேன். அவுட்கம் வந்து ரைட் ஆகும். சென்ட்ரல்ல நம்ம பவர் வரும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் பிஜேபி கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்துட்டாங்கன்ற மாதிரி இது புரிஞ்சு, லெத்தார்ஜிக்கலாம் இல்ல அவங்கள முயற்சி பண்ணாங்க வேணா பாக்கலாம். பட் ஆனாலும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்ங்கிறது வேற, ஏடிஎம்கே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பார்ட்டி மாதிரி ஜெயலலிதாமையார் இருந்ததுனால அந்த இதுல, ஏன்னா கருணாநிதியை எதிர்த்தாருங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அதனால என்ன ஆச்சு, அந்த ஓட்டுல அங்க போயிடுச்சு. உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. Thank you. Thank you, sir. Thank you.